கைஸ் வெல்கம் டு மை சேனல். இது ஒரு இருங்க இருங்க, அதுக்கு முன்னாடி ஹாப்பி நியூ இயர். இது ஒரு கெட் ரெடி வித் மீ. நான் இப்போ கோவில் போகிறேன், இன்றைக்கி நியூ இயர். நியூ இயருக்கு நான் சாரி கட்டலான்னு இருந்தேன், சீரியஸ்லி வந்து இப்போ கட்ட முடியல. ஸோ அதனால் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட் எடுத்து விட்டு எனக்கு பர்த்டேக்கு இது ஒரு கிஃப்டாக வந்த சுடிதார். இது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான சுடிதார். நான் முடிஞ்சால் கடைசியில் பிக்ஸ் ஆட் பண்ணுறேன். அவர் ஒரு நல்ல பிங்க் சுடிதார், என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பவ் எடுத்து கொடுத்தா. ஸோ யாரையும் மட்டும் மாற்றணும், நான் இந்த மாதிரி சிம்பிளாக ரெடியாக இருக்கேன். ஒரு சிம்பிள் சிம்பிள் மேக்கப் லுக் தான், மேக்கப் லுக் தான் இது. அண்ட் எல்லோரும் வாங்க பாசிட்டிவ் வைபோடு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் மெஹந்தி நல்லா இருக்கா சொல்லுங்கள். நியூ இயர் ஸ்பெஷலுக்கு போட்டிருக்கேன். அண்டு வாங்க நமக்கு வந்து வீடியோ ஹாப்பி 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 நியூ இயர். ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃபேவரட் ஃபேஸ் வாஷ். ரொம்ப மைல்டாக ட்ரை ஆகாமல். நான் ஆல்ரெடி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தோடனே வந்து டோனர் போட்டுட்டேன். அண்ட் லிப்பம் வந்து நிவ்யாது. ஆஸ் யூஷுவல் வந்து பான்ஸோட மாய்ஸ்சரைசர் வந்து செம்ம என்னோட ஸ்கின்னுக்கு செட் ஆகிடுச்சு. ஸோ பான்ஸோட க்ரீமி மாய்ஸ்சரைசர் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ போட்டுட்டு நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க, அண்ட் டேப் பண்ணி விடுங்க. அது ரொம்ப ரொம்ப நம்ம ஸ்கின்குள்ளே வந்து நல்ல ஒரு இதுவாக இருக்கும். அண்ட் வந்து எப்பயும் போல் வந்துட்டு நல்ல ஒரு மசாஜ் கொடுங்க, அண்ட் டேப் பண்ணி விடுங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு சன்ஸ்க்ரீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஓகேவா. அது கொஞ்சம் காமிச்சோடனே சன்ஸ்க்ரீன் போடணும். அதுக்கு முன்னாடி சரி, அதுக்கு ஆயிரம் வரைக்கும் நம்ம வந்து பாடி லோஷன் வந்து கை காலுக்கு போட்டுக்கலாம். அண்ட் பேக் சைடு கழுத்து எல்லாத்துக்கும் போட்டுக்கோங்க. இது வந்து எவர் யூத்தோட நம்மளோட லோஷன், ஓகேங்களா. ஸோ லோஷன்ஸ் வந்து நான் நிறைய ட்ரை பண்ணுவேன், பிகாஸ் என்னோடது ரொம்ப ரொம்ப ட்ரை ஸ்கின்னு. ஸோ லோஷன்ஸ் வந்து நிறைய அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ காலுக்கு நான் அப்ளை பண்ணிட்டேன் அது காட்டில். ஸோ வந்து சன்ஸ்க்ரீன் வந்து அரோமாவோட சன்ஸ்க்ரீன், என்னோட மோஸ்ட் ஃபேவரட். நான் ரொம்ப வருஷமாக இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு செட் ஆகிறதுக்கே ரொம்ப டைம் ஆச்சு, பிகாஸ் நான் நிறைய யூஸ் பண்ணி பார்த்தேன். நீங்கள் வெளியே போகிறதுக்கு 20 மினிட்ஸ் முன்னாடி போடணும் சன்ஸ்க்ரீனு, அப்போ தான் நல்லா செட் ஆகும். அண்ட் 3 hours நீங்கள் வெளியே இருக்கீங்களா, அதுக்கப்புறம் சம்மியாச்சு வீட்டில் இருந்தாலுமே அப்ளை பண்ணணும். அண்ட் நான் வந்து சாங் கேட்டுகிட்டே வந்து பண்ணுறதுனால வந்து கொஞ்சம் நான் டிவி ரிமோட்டில் வச்சு பண்ணிகிட்ருப்பேன். பிகாஸ் வந்து மார்னிங் வந்து சாங் கேட்டுகிட்டு போனால் இன்னும் செம்மையாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு ரொம்ப டேன் ஆகிற பிளேசஸில் வந்து திருப்பி நல்லா போட்டுக்கோங்க. கழுத்துக்கு நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறீங்க. ஸோ கழுத்துக்கு கன்ஃபார்மாக போடணும், அண்ட் பேக் நிக்குமே போடணும், ஓகேங்களா. அண்ட் வந்து நெத்தியில் வந்து நிறைய பேருக்கு நல்லா டேன் ஆகும். ஸோ நெத்தியிலையுமே போட்டுக்கோங்க. இது வந்து இப்போ அப்ளை பண்ணும்போது திட்டு திட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே அப்சர்வ் ஆகிக்கும். நீங்கள் வந்து ரொம்ப போட்டு அழுத்தி தேய்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ லைட்டாக போட்டு டேப் பண்ணிவிட்டு கொஞ்சம் காய விட்டுங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே வந்து இதாகிடும். ஸோ வந்துட்டு ஓகேவாக இருக்குது. அண்ட் வந்துட்டு இப்போ நான் டெம்பிள் போகிறேன், ஓகேங்களா. நான் டெம்பிள் போகிறேன் நியூ இயரில். ஸோ வந்துட்டு அதுக்கு வந்து கொஞ்சம் ஹோம்லியாக சிம்பிளாக வந்து கூட நம்ம ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். லைக் நீங்கள் உங்கள் கையில் வந்து டேப் பண்ணி காட்ட சொல்லுங்கள் என்னென்ன ஷேட்ஸ் இருக்குதுன்னு. ஸோ அதில் வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு எது நல்லாயிருக்கும், ஏன்னா சிலது வந்து பேக் பண்ண மாதிரி இருக்கும், அந்த மாதிரி போடக்கூடாது. ஸோ இது வந்து என் ஸ்கின் டோனுக்கு வந்து நல்லா செட் ஆகும். நான் அந்தளவுக்கு பவுடர் போடுற அளவுக்கு போன கிடையாது. நான் வந்து எப்பவுமே வீட்டில் இருக்கும்போதே பவுடர்லாம் அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் வெளியே போகும்போது மட்டும் இந்த காம்பாக்ட் பவுடர் அந்த மாதிரி. ஸோ உங்கள் இஷ்டம், நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணலாம். அண்ட் வந்துட்டு இப்போ வந்து பவுடர் செட் ஆகிடுச்சு. நான் அப்படிதான் லூஸ் தரமாக பாடிட்டுருப்பேன், ஸோ அதை கண்டுக்காதீங்க. அண்ட் நான் வந்து கொஞ்சம் ஐலைனர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நான் வந்து ஐலைனர் பேர்சன். எப்படின்னா வந்துட்டு எனக்கு அந்த விங்கட் ஐலைனர் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஐலைனர் அதுதான். ஸோ இது வந்துட்டு நான் ரெண்டு பக்கமும் வச்சுட்டேன். ஸோ லைட்டாக இழுத்து விட்டுக்கோங்க. நான் ஒரு வாட்டி வேணா ரீல் பண்ணுறேன் உங்களுக்கு அது எப்படி வைக்கிறது ப்ராப்பரான. எங்களுக்கு கண்ணாடி இல்லை. ஸோ அதனால் இது வந்து ஐப்ரோ பேலட்டு. ஸோ இதில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு ஐப்ரோ வந்து நான் பண்ணலை, பிகாஸ் என் அண்ணன் மேரேஜ் வரைக்கும் பண்ண வேணாம், அப்போ பண்ணிக்கலாம், அப்போ கொஞ்சம் திக்னஸ் தரும் அப்படி. ஸோ வந்து இப்போ வந்து நீங்கள் அதில் ஒரு ப்ரெஷ் இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. அதில் ப்ரௌன் ஷேட் எடுத்துக்கோங்க. அந்த ப்ரௌன் ஷேட் வந்து மிடில் இருக்குல்ல, அதை எடுத்து ஐப்ரோஸில் ஃபில் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல வந்து டென்சிட்டி கம்மியாக இருக்கும் நான் அங்கே ஃபில் பண்ணுறேன். உங்களுக்கு ப்ராப்பர் ஐப்ரோஸ் வேணால் வந்துட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள், நிறைய வரும். நான் வந்து இந்த மாதிரி தான் ரொம்ப லைட்டாக பண்ணுவேன். ஸோ லைட்டாக ஃபில் பண்ணியாச்சு. சரி, ஐப்ரோஸ் பண்ணலாமா வேணாமான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, பண்ண வேணாம். அண்ட் வந்து அதை வந்து ஃபுல்லாக வந்து ரப் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரௌன் இருக்க வேண்டாம். அண்ட் இதுக்கு வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணுற மாதிரி ஒரு கலர் இருக்கும், ஒரு நம்ம ஸ்கின் டோன் கலர் இருக்கும். அதை எடுத்து இந்த இடத்துல போட்டிங்கன்னா உங்கள் ஐப்ரோஸ் வந்து தனியாக நல்லா தெரியும். அண்ட் இன்னொன்று ஒரு கலர் இருக்கும், அது இன்னும் வந்து ஒரு நல்ல ஒரு பிங்க் இல்லாமல் ஒரு கலர் இருக்கும். அது வந்து லைட்டாக கண்ணுக்கு மேலே போட்டுக்கோங்க, அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. உங்கள் கண்ணை கொஞ்சம் டிவைனாக எடுத்துக்காட்டும். ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிளாக் எடுத்துக்கோங்க. இது ஒரு செம்ம ஹேக், நிறைய யூடியூப்லேயும் நான் பார்த்துருக்கேன். ஸோ வந்துட்டு இது வந்து கண்ணுக்கு கீழே இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு மை இல்லை பட் உங்களுக்கு அந்த ஷேடு வந்து ரொம்ப அழகாக எடுத்து கொடுக்கும். இப்போ மை நான் வைக்க மாட்டேன் கீழே. ஸோ அதுக்கு பதிலாக நான் இந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ செம்ம அழகாக இருக்கும் சீரியஸ்லி. அண்ட் வந்து இது நல்லா வந்துட்டு
இது பண்ணிக்கோங்க, இல்லை உங்கள் கன்னத்தில் படும். ஸோ இந்த மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து அழகாக காட்டும். சீரியஸ்லி நான் நிறைய ஃபோட்டோஸில் வந்துட்டு பார்த்துருக்கேன், இது அவ்வளோ அழகாக இருக்கும். நிறைய யூடியூபர்ஸ் இதை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஹேக். ஸோ வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன நீங்கள் பண்ணுங்கள், ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும். அண்ட் ஃபோட்டோ எடுக்கும்போது உங்கள் விங்க்ட் ஐலைனரும் இன்னும் நல்லா அழகாக தெரியும், உங்கள் கண்ணுமே ரொம்ப அழகாக தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மஸ்காரா உடச்சு முடி மட்டும் உடஞ்சிருக்கு. ஸோ ப்ளூ ஹெவனோட மஸ்காரா நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களோட ஐஸில் எப்படி வைக்கணும்னா, இப்போ பாருங்கள், இப்படி இப்படி மேல் பக்கமாக வச்சுட்டு அதை ரைட்னா ரைட்டில் எடுத்துக்கணும், லெஃப்ட்னா லெஃப்டில் எடுத்துக்கணும். அதாவது இப்படி மேலே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இப்படி இந்த பக்கம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக தெரியும். நான் அந்தளவுக்கு ஐஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன், எனக்கு ஆனால் ரொம்ப பிடிக்கும் ஐ மேக்கப்பு. பட் வந்து நான் வெறும் ஐலைனர் வந்து ரொம்ப மினிமலாக வைக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, நான் கண்ணாடி போடுவேன், லென்ஸ் போட்டால் உங்களுக்கு அழகாக இருக்கும், உங்களுக்கு இன்னுமே அழகாக பண்ணலாம். அண்ட் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டெப்பு. நீங்கள் வந்து ஐப்ரோஸ்க்குலையுமே வந்து இது அப்ளை பண்ணிக்கிட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக்கு, இது வந்துட்டு நான் வெஸ்ட் சைடில் எடுத்தேன் இந்த லிப்ஸ்டிக்கு. இது வந்து ஒரு நல்ல நியூட் கலரு, பட் இந்த இதுக்கு நியூட் கலர் செட்டே ஆகலை. ஸோ நான் வந்து ப்ரௌன் கலர் வந்து எல்ஐடியில் வந்து ப்ரௌன் கலர் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த ப்ரௌன் கலர் லிப்ஸ்டிக் தான் போடலான்னு இருக்கேன். சரி நியூட் கலர் போட்டால் ஏன்னா கோவில் போகிறோம் கொஞ்சம் காமாக அப்படி போகலாம் அப்படின்னு இருந்தேன். பட் இது வந்து ரொம்ப லைட் லைட்டாக இருக்குது அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பொட்டு. நீங்கள் வந்து ரொம்ப மேக்கப் பிடிக்காத பர்சன் ஆனால் உங்களுக்கு இந்த நியூட் கலரு ரொம்ப பிடிச்சிருக்கும். அண்ட் உங்கள் இஷ்டம் ப்ரௌனுமே. அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்டெப் வந்து குங்குமம் வைக்கிறது. என்ன ட்ரெஸ் வேணால் பண்ணுங்கள், எனக்கு கீழே குங்குமம் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு பழகிருச்சு. ஸோ வந்துட்டு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். அண்ட் வந்து தலை வந்து நான் நார்மலாக தான் வந்து காய வைக்க போகிறேன். இது வந்து இந்த பிளாக் கலரில் எங்கள் வீட்டில் இருக்கும் அந்த பூஜை பண்ணுறதுலேருந்து எடுத்துகிட்டு வரவங்களே அதுவுமே நான் வைப்பேன், சந்தனமுமே நான் வைப்பேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும், எப்படியும் டெம்பிள் தான் நம்ம போகிறோம். ஸோ வந்து பிரச்சனை கிடையாது. அந்த தலை வந்து ஹீட் யூஸ் பண்ணாதீங்க, டைம் இருந்தால் காய வச்சுருங்க, இல்லை காலையில் எழுந்திச்சி தலை குளிச்சுருங்க. ஸோ வந்து தலை குளிச்சுட்டு நல்லா தலையை தொடச்சுக்கோங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல, ஐயோ நானே மறைச்சிட்டேன். வந்து இங்கே இருக்க கோலம் ரொம்ப சின்ன கோலம் தான், பட் எனக்கு ரொம்ப சீரம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச சீரம். அதுவும் முடியல கீழே தான் ஸ்கேல்ப்ல படக்கூடாது. ஸோ யூஸ் பண்ணிட்டேன். அண்ட் பர்ஃப்யூம் வந்து இந்த வைல்ட் ஸ்டோனோட பர்ஃப்யூம் செம்ம ஈரமா இருக்கு. சீரியஸ்லி இயரிங் மட்டும் மாத்திப்பேன். ஸோ இயரிங் மாத்தணும், அவ்வளவுதான் பிளானிங். வேற எந்த பிளானுமே கிடையாது, ஏதாச்சும் பிளான் தான் நான் சொல்றேன். நம்ம பேசிக்கா வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு எப்படி வந்து நம்ம ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் தான் வந்து கரெக்ட். நியூ இயர் எல்லாருக்கும் எனக்கு என்னன்னே தெரியல, செம்ம ஹாப்பியா இருக்கு. ஸோ இதே வைபோட நம்ம கிளம்புவோம். ஓகே, இந்த சுடி செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு சீரியஸ்லி. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது, கோவில் போயிருந்தேன். அண்ட் வந்து இந்த பிக் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சு. அண்ட் நான் என்ன இயரிங் போட்டிருந்தேன்னா இந்த ஜிம்முக்கு தான் போட்டிருந்தேன். இந்த ஜிம்முக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அழகாக இருந்துச்சு சீரியஸாக. அண்ட் வந்து இதுதான் என்னோடய ஃபைனல் லுக், ரொம்ப ரொம்ப பேசிக்கான சிம்பிள் லுக். நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ஹாப்பி ஹாப்பி நியூ இயர். ஓகே பாய்.